வணக்கம். சமூக டிவியின் தேசிய பாதுகாப்பு செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியா அல்ஜீரியா கடற்படை கூட்டுப்போர் பயிற்சிகள் நடைபெற்றது. லடாக்கில் உலகிலேயே உயரமான சாலை திறந்து வைப்பு. மேலும் ஒரு பயங்கரவாத தாக்குதல் சதி முறியடிப்பு. தாலிபான்களுடன் இந்தியா சார்பில் முதல் சந்திப்பு. இந்திய அல்ஜீரிய கடற்படை கூட்டுப்போர் பயிற்சி நடைபெற்றதாக இந்திய கடற்படை தெரிவித்துள்ளது. இந்திய கடற்படையின் போர்க்கப்பல் தாபர் நல்லெண்ண பயணமாக ஐரோப்பா ஆப்பிரிக்காவிற்கு சென்றுள்ளது. இந்த நிலையில் தாபர் கப்பலும் அல்ஜீரியாவின் முக்கிய போர்க்கப்பலான எசாஜியரும் கூட்டுப்போர் பயிற்சியில் ஈடுபட்டன. அல்ஜீரிய கடற்பகுதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பயிற்சி நடைபெற்றுள்ளது. இப்பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக இருந்ததுடன் எதிர்காலத்தில் இந்திய அல்ஜீரிய கடற்படைகள் இணைந்து செயல்பட அடித்தளமிடுவதாக அமைந்துள்ளது என்றும் இந்திய கடற்படை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லடாக்கின் லே பகுதியையும் பாங்காங் ஏரியையும் இணைக்கும் 18,600 அடி உயரத்தில் அமைந்த உலகத்திலேயே உயரமான சாலை நேற்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவத்தின் 58 பொறியியலாளர்கள் பிரிவு அமைத்துள்ள இந்த சாலை கேலக்கணவை வழியாக செல்கின்றது. லே முதல் பாங்காங் ஏரி வரையிலான தூரத்தில் 41 கிலோமீட்டர் குறைக்கின்றது. இந்த சாலையை திறந்து வைத்த லடாக் எம்பி செரிங் நம்பியால் இது பொதுமக்கள் பயணிக்கக்கூடிய உலகிலேயே உயரமான சாலையாக இருக்கும். இதற்கு முன் 18,380 அடி உயர அமைந்த கர்துங்லா கணவாய் வழியாக சென்ற சாலைதான் உலகிலேயே உயரமான வாகன சாலையாக திகழ்ந்தது என தெரிவித்துள்ளார். மேலும் ஒரு பயங்கரவாத தாக்குதல் சதி முறியடிக்கப்பட்டுள்ளதாக பஞ்சாப் மாநில போலீசார் தெரிவித்துள்ளனர். பஞ்சாப் மாநில போலீசார் சரூப் சிங் என்பவரை தர்ன் தரனில் உள்ள ஜோஹல் தை வாலா என்ற கிராமத்தில் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்துள்ளனர். அவரிடம் தீவிர விசாரணை நடத்தியதில் வெளிநாட்டு பயங்கரவாத அமைப்புடன் தீவிர செயல்பாட்டில் இருந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் அவரிடம் இருந்து சீனாவில் தயாரிக்கப்பட்ட P86 வகை 2 கைப்பறி குண்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதன் மூலம் மேலும் ஒரு பயங்கரவாத தாக்குதல் சதி முறியடிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில டிஜிபி தெரிவித்துள்ளார். தாலிபான்களுடன் இந்தியா சார்பில் முதல் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. தாலிபான்களின் வேண்டுகோளின்படி இந்த சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கருத்துக்காரனுக்கான இந்திய தூதுவர் தீபக் மிட்டல் அவர்கள் கத்தாரில் தாலிபான்கள் அரசியல் பிரிவு தலைவர் சர் முகமது அப்பாஸ் என்பவரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இதற்கு முன்பு பலமுறை இந்தியா சார்பில் தாலிபான்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டாலும் தாலிபான்களுடைய அழைப்பின் பேரில் வெளியுறவு அமைச்சகம் சந்தித்து பேசியது இதுவே முதல் முறையாகும். பாதுகாப்பு மற்றும் இந்தியர்கள் மீட்பு குறித்து பேசப்பட்டாலும் மண்ணை இந்தியாவுக்கு எதிராக இந்த பயங்கரவாத கூட்டமும் உபயோகிக்க கூடாது என்பதை அழுத்தமாக இந்தியா இந்த சந்திப்பில் பதிவு செய்துள்ளது. தற்போது 140 இந்தியர்கள் இன்னும் ஆப்கானிஸ்தானில் உள்ளனர். இதுவரை 112 ஆப்கானிஸ்தான்கள் உட்பட 565 பேரை இந்தியாவிற்கு மீட்டு வந்துள்ளது. இந்த சேர் முகமது அப்பாஸ் இந்தியன் மிலிட்டரி அகாடமியில் பயிற்சி பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுடைய பிரச்சினையை அனைத்தையும் சுமூகமாக கையாளப்படும் என தாலிபான்கள் உறுதியளித்துள்ளதாக தெரிகிறது. தாலிபான்களுடன் சேர்ந்து மற்றொரு பயங்கரவாத பிரிவு ஹகானி நெட்வொர்க் குறித்து இந்தியா கவலை தெரிவித்துள்ளது. 2008 முதல் 2009 வரை இந்த அமைப்பு இந்திய தூதரகத்தில் தாக்குதல் நடத்தியதில் 75 பேர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தான் பயங்கரவாதிகளின் புகலிடமாக மாறக்கூடாது என்று இந்தியாவின் தலைமையில் நடந்த ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் நாடு முழுவதையும் கடந்த ஆகஸ்ட் 14 தேதி தாலிபான்கள் கைப்பற்றின. இதனையடுத்து பல்வேறு நாட்டு மக்களை அவரவர் நாடுகளுக்கு அனுப்பி வைக்கும் பணியில் அமெரிக்க ராணுவம் ஈடுபட்டிருந்தது. இதன்படி நேற்று அமெரிக்க ராணுவத்தின் கடைசி வீரரும் ஆப்கானிஸ்தான் மண்ணிலிருந்து தங்கள் தாயகம் சென்றுள்ளனர். அமெரிக்கா வெளியேறிவிட்டாலும் மக்களுக்கு தேவையான உதவிகளை ஐக்கிய நாடுகள் சபையின் மூலமாக செய்வோம் என்று அந்த நாடு உறுதியளித்துள்ளது. இந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் விவகாரம் தொடர்பாக அமெரிக்கா, இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தன. இந்த தீர்மானம் எந்த ஒரு நாட்டையும் அச்சுறுத்துவதற்கு அல்லது தாக்குதல் நடத்துவதற்கு ஆப்கானிஸ்தான் பயன்படுத்தப்படக்கூடாது, அந்த நாட்டில் பயங்கரவாதிகளுக்கு புகலிடம் அளிக்கக்கூடாது என வலியுறுத்தியது. மேலும் ஆப்கானிஸ்தானில் இருந்து அனைத்து வெளிநாட்டினர் மற்றும் உள்நாட்டு மக்கள் பாதுகாப்பான மற்றும் ஒழுங்கான முறையில் வெளியேற தாலிபான் அனுமதிக்க வேண்டும் எனவும் அந்த தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்தியாவின் தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக நடாத்த ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்த தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடைபெற்றுள்ளது. இதில் 13 நாடுகள் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளன. எந்த ஒரு நாடும் தீர்மானத்திற்கு எதிராக வாக்களிக்கவில்லை. இதே வழியில் நிரந்தர உறுப்பு நாடுகளான ரஷ்யா மற்றும் சீனா இந்த வாக்கெடுப்பை புறக்கணித்தன. எனினும் 13 நாடுகள் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததால் தீர்மானம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டது. முன்னதாக 15 நாடுகளின்
நிரந்தர உறுப்பினர்களாக கொண்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு இந்தியா தற்போது தலைமை தாங்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.